வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் அஷ்டநாகங்களை கைராக்கி இரண்டு மலையையே தூக்கிய இடும்பனை பற்றி தெரியுமா சிவபெருமான் அகஸ்தியா உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்னுடைய நெற்றிக் இருந்து உதித்த முருகன் வீற்றிருக்கும் மலையாகிய இந்த மலையில் நானும் உமாதேவியும் சிவசக்தி என்ற இரண்டு மலைகளாக இருக்கிறோம் அதாவது சிவகிரி சக்திகிரி இந்த மலையின் வடிவில் எம்மை பூஜிக்க நீ ஆசைப்படுவதால் இரண்டு மலைகளையும் நீ வழிபடு தேவர்கள் உட்பட பலரும் அங்கு வந்து வழிபடுகிறார்கள் என்று அந்த இரண்டு மலையின் பெருமையை வர்ணித்துவிட்டு உமாதேவியோடு அங்கிருந்து மறைந்தார் சிவபெருமான் உடனே அங்கிருந்து கிளம்பிய அகத்தியர் சிவபெருமான் சொன்ன மலைகள் இரண்டையும் தரிசித்தார் வளம் வந்தார் விழுந்து வணங்கினார் கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே வைத்து துதித்தார் அவரிடம் ஆனந்தக் கண்ணீரோ வழிந்தது அகத்தியரின் வழிபாட்டால் அம்பிகையும் ஆளாலம் உண்டவரும் ரிஷப வாகனத்தில் முருகபெருமான் எதிரில் தோன்றினார்கள் மூவரையும் ஒரே இடத்தில் கண்ட அகத்தியரோ ஆனந்த கூத்தாடினார் சாமகானம் பாடி துதித்தார் முக்கன் முதல்வனே அம்பிகையுடனும் ஆறுமுகக் கடவுளுடனும் தாங்களும் அடியேனுக்கு முன் காட்சியளிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ நான் என்று நா நாழுதடுக்க கூறினார் அகத்தியரே உன்னுடைய வழிபாடோ என்னை வசப்படுத்திவிட்டது வேண்டிய வரத்தை கேளென்றார் சிவபெருமான் அகத்தியர் தன்னுடைய விருப்பத்தை சொன்னார் ஈசனே சிவகிரி சக்திகிரி என்ற ஈடு இணையற்ற உயரிய இந்த இரண்டு மலைகளையும் தென் திசைக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் பூஜிக்க விரும்புகிறேன் அதுபோதும் எனக்கு என்றார் அகத்தியர் அப்படியே நடக்கும் என்று அருளிய சிவபெருமான் அகத்தியரின் பார்வையில் இருந்து மறைந்தார் உடனே சக்திகிரி சிவகிரி என்ற இரண்டு மலைகளும் அகத்தியரின் கைகளில் வந்து தங்கின மலைகளுடன் கிளம்பிய மாமுனி அகத்தியரோ கேதாரம் வழியாக பூர்ச்சவனம் என்னும் காட்டை அடைந்தார் அங்கே வடகிழக்கு திசையில் மலைகள் இரண்டையும் வைத்து மனமுருகி வழிபாடு செய்தார் அதற்கு பிறகு மலைகளை அங்கேயே விட்டுவிட்டு காசிக்கு போன அகத்தியர் விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு பொதிகையை அடைந்தார் ஆனால் அகத்தியரின் எண்ணப்படி தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய இரண்டு மலைகளும் பூர்ச்சவனத்தில் அல்லவா இருக்கின்றன அவை எப்படி தமிழ்நாட்டிற்கு வரப்போகின்றன அதற்குரிய செயல்களை அங்கே இடும்பன் மூலம் செய்ய தொடங்கியது காலம் இடும்பன் தலை சிறந்த வீரன் சிங்கத்தைப் போல வலிமை படைத்தவன் அளவற்ற ஆற்றல் கொண்டவன் நீதி நெறிகளை கடைபிடிப்பவன் அசுரகுல தலைவனான சூரபத்மனுக்கு குருவாக இருந்து போர்க்கலைகளை சொல்லிக் கொடுத்தவன்தான் இடும்பன் அவனுடைய மனைவி இடும்பி சூரபத்மன் போர்க்களத்தில் மறைந்து செய்தி கேட்டு மனம் வருந்திய இடும்பன் தன்னுடைய மனைவியோடு புறப்பட்டான் பற்பல வனங்களில் தங்கி தவம் செய்தான் இடும்பனின் பயணம் குற்றாலத்தை பொழுது பூச்சவனத்தில் தான் வைத்துவிட்ட இரண்டு மலைகளையும் கொண்டு வருவதற்காக முனிவர்கள் புடைசூழ கிளம்பினார் அகத்தியர் அப்பொழுது அகத்தியரின் காலில் வந்து விழுந்தான் இடும்பன் முனிவர் பெருமானே நல்லவர்கள் எல்லோருக்கும் தினந்தோறும் தீமை செய்து வந்த சூரபத்மனுக்கு போர் தொழிலை சொல்லி கொடுத்த பாவி நான் தான் சூரபத்மனுடைய முடிவுக்கு பின்பு காடுகள் தோறும் தவம் செய்கிறேன் தீவினை உடையவனாகிய நான் திருவுடை முனிவராகிய உங்களை தரிசித்ததற்கு தங்களுடைய அருள்தான் காரணம் அடைக்கலம் அடைந்த என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏவிய அனைத்து ஏவல்களையும் நான் செய்வேன் உத்தரவிடுங்கள் சுவாமி என்னுடைய தீவினையெல்லாம் தீரும் என்று அவரோ வேண்டிக்கொண்டார் சற்று நேரமானதிற்குள் மனதிற்குள் ஆராய்ச்சி செய்தார் அகத்தியர் இடும்பனே பூசர்வனத்தில் நான் இரண்டு மலைகளை வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் அவற்றை இங்கு கொண்டு வா அவை பற்றிய விவரங்களுடன் அங்கு போவதற்குரிய வழியையும் விவரித்தார் வழியில் ஆங்காங்கு உள்ள திருத்தலங்களையும் அங்குள்ள தெய்வங்களைப் பற்றி விரிவாகவே சொல்லி இருக்கிறார் அகத்தியர் அகத்தியரை வணங்கி கிளம்பினான் இடும்பன் இடும்பி அவனை பின்தொடர்ந்தாள் தம்பதியினர் பூர்ச்சவனத்தை அடைந்தனர் முனிவர்கள் பலர் சிவகிரி சக்திகிரி இரண்டையும் அழகான நறுமண மலர்களை கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தனர் பார்த்தான் இடும்பன் அவனுக்கோ கோமையை சிலிர்த்தது அகத்திய முனிவரின் அடிமையாக இருப்பதால் நமக்கு இந்த தரிசனம் கிடைத்தது நாம் கூட ஏதோ நல்லது செய்திருக்கிறோம் போலும் என்று வாய்விட்டு சொன்னான் கணவனின் கனிவு கண்ட இடும்பியோ அனைத்து பணிவிடைகளையும் செய்தாள் வாசமிக்க மலர்களை கொண்டு வந்த இடும்பன் முறையாக வழிபாடு செய்தான் பின்பு அங்கேயே ஒரு பக்கமாக தவத்தில் உட்கார்ந்தான் உள்ளமும் உதடுகளும் அகத்தியரின் உபதேச மந்திரங்களை உருவேற்றி கொண்டிருந்தன இடும்பன் அங்கோ ஒரு வருட காலம் ஒப்பற்ற தவம் செய்தான் தோளில் வைத்து தூக்கும் தண்டு தடியாக ஷீபன் என்ற பிரம்மதண்டம் அங்கு வந்தது வாசுகி அனந்தன் தக்ஷன் சங்கபாலன் குலிகன் பதுமன் மகாபதுமன் கார்கோடகன் என்ற அஷ்ட நாகங்களும் கயிறுகளாக வந்தன ஆச்சரியப்பட்ட இடுமன் எழுந்தான் கைகளை குவித்து வணங்கினான் கயிறுகளாக வந்த நாகங்களை கொண்டு உரிபோல செய்து சக்திகிரி சிவகிரி மலைகளை பிணைத்தான் பிரம்ம தண்டத்தை நடுவில் கொடுத்து தூக்கினான் இடுமன் அந்த மலைகளை தூக்கியதை பழனி புராணமும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்ரீமத் குமார சுவாமியம் என்ற நூலிலும் பாடல்களாக விவரிக்கின்றன பூமியில் முழங்காலை ஊன்றி அகத்திய முனிவர் உபதேசித்த மந்திரத்தையும் திருவடியும் மனதில் பதித்து மலைகளை தூக்கினான் இடுமன் வைர வியாபாரி ஒருவர் இந்திர நீல ரத்தினத்தை ஒரு தட்டிலும் மாணிக்க ரத்தினத்தை ஒரு தட்டிலும் வைத்து நிற்பதைப் போல இருந்ததாம் இடும்பனின் தோற்றம் பூச்சவனத்திலிருந்து மலைகளுடன் கிளம்பினான் புண்ணியசாலி இடும்பன் மல்லிகார்ஜுனம் சீகாலத்தி திருவண்ணாமலை விருதாச்சலம் முதலிய தலங்களின் வழியாக வந்து காவிரியை கடந்து புஷ்ப அடிவாரத்தை அடைந்தான் இடும்பன் இடுமனுக்கு அதற்கு பிறகு வழி தெரியவில்லை அப்பொழுது இடுப்பில் கருப்பு நிற பட்டை காலில் செருப்பு மற்றும் வீர வேல் வில் அம்பு ஆகியவற்றுடன் கோலத்தில் முருக பெருமானோ அவனுக்கு எதிரில் நின்றார் வழி தெரியாமல் தவித்த இடும்பனோ யார் இவன் பொங்கித்ததும்பும் பேரழகு வெற்றி நிறைந்த போர்த்தொழில் அவற்றை வெளிப்படுத்தும் ஆயுதங்கள் இவனைப் பார்த்தால் மால் மருகனான முருகக் கடவுள் இருக்கிறது என்று நினைத்து அப்பா யார் நீ தன்னந்தனியாக இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்டான் இந்த உலகத்தையே ஆளுகின்ற அரசனின் மைந்தனான் மிருகங்களை வேட்டையாட வந்தேன் என்னை கேட்கிறாயே நீ நீ யார் ராட்சசனா என் எதிரில் நிற்கும் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் வடிவேல் முருக அரசகுமாரா அகத்திய முனிவரின் ஏவல்படி இந்த மலைகளை பொதுகைக்கு கொண்டு போகிறேன் வழி தெரியவில்லை தடுமாறி போய் நிற்கிறேன் என்று பதில் சொன்னான் இடும்பன் ஓஹோ வழி தெரியவில்லையா இந்த வழியாக போனால் வராக மலை வரும் அதனை தாண்டினால் நீ சொன்ன பொதிகை மலையை அடையலாம் என்று வழிகாட்டினார் வள்ளி மணாளன் அவரை வணங்கி நன்றி தெரிவித்துவிட்டு மலைகளுடன் மறுபடியும் கிளம்பினான் இடுமன் வராக மலை வடக்கில் உள்ள திரு ஆவினன் குடியை அடைந்தான் இடுமனின் கால்களோ பலமிழந்தன உடம்பில் அசதி தாங்க முடியாத பசி தாகம் மலைகளை இறக்கி வைத்தான் இடுமன் பக்கத்தில் உள்ள காட்டில் நுழைந்து அங்கிருந்த வாமதேவ முனிவரின் ஆசிரமத்திற்கு போனான் அவனுக்கு துணையாக வந்தாள் இடும்பி காய் கனி கிழங்குகளை சேகரித்து வந்து கணவனுக்கு கொடுத்தாள் அவளுடன் சேர்ந்து சாப்பிட்டான் இடும்பன் சிவகிரி சக்திகிரி மலைகளுக்கு அருகிலேயே தன்னுடைய கைகளால் ஒரு பெரும் குளத்தை உண்டாக்கி தண்ணீரையும் குடித்தான் பிறகு சற்று ஓய்வெடுத்து கொண்டான் களைப்பும் அசதியும் நீங்கின இடும்பி வாக்கிளம்பலாம் என்று மலைகளை தூக்க முயற்சித்தான் இடும்பன் ஆனால் அப்பொழுது இடும்பனால் அந்த மலையை தூக்கவே முடியவில்லை தோள்களோ முறிந்தன பின்பக்க பிடரியோ நெறித்தது முழந்தாள்களும் கால்களும் முறிந்தன கண்கள் கொதித்து பிதுங்கின நமது பெருமை கெட்டுவிட்டது வலிமையும் போய்விட்டது ஏன் இப்படி என்று நடுங்கினான் இடும்பன் இடும்பனின் இந்த நிலையை அப்படியே காட்டும் பழனி தல வரலாறு புராண பாடல் தவச்செல்வரான அகத்திய முனிவரின் அடிமை நான் அந்த பெயரோ போய்விட்டது அவர் உபதேசித்த மந்திரமும் என்னை விட்டு போய்விட்டது போலிருக்கிறது என்னுடைய பலம் போன இடமோ தெரியவில்லை என்ன ஆயிற்று இங்கு என்று மனமுடிந்து தான் கொண்டு வந்த இரண்டு மலைகளில் ஒன்றான சிவகிரியின் மீது ஏறினான் நாலா பக்கங்களிலும் பார்வையை ஓட்டினான் இடும்பன் அங்கே ஒரு பக்கத்தில் மழலை சொல் பேசுகின்ற கோவை பழம் போன்ற உதடுகளை கொண்ட ஒரு சிறிய குழந்தை நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் இடும்பன் எப்பொழுதும் இல்லாத ஆச்சரியமாக இருக்கிறதே என்று பார்ப்பதற்கு சின்ன பிள்ளை போல இருந்தாலும் இவன் சின்ன பிள்ளை இல்லை யார் இவன் ஒருவேளை யட்சனோ தேவர்களில் ஒருவனோ ஒருவேளை மந்திர மாயம் தெரிந்தவனாக இருப்பானோ இவன் பலத்தையும் தான் பார்க்கலாமே என்று முணுமுணுத்தபடி சிறுவனை நெருங்கினான் இடும்பன் அழகொழுவும் குழந்தையை அருகில் நின்று பார்த்தான் அவன் பார்த்த வடிவம் பிடரியிலே தவளும் தலைமுடி அருள் ததும்பும் கண்கள் அழகு நிறைந்து திருமுகம் பூநூல் தவளும் மார்பு கையில் அழகிய தண்டாயுதம் கோவன ஆடை ஆகியவற்றுடன் இருந்தது இதுதான் பழனி முருகனின் வடிவம் மொட்டை தலையாக இல்லை பழனி ஆண்டவன் படத்தை வீட்டில் வைத்தால் குடும்பம் மொட்டையாகி போய்விடும் என்பதுதான் அபத்தம் சுவாமி பிடரியில் தவளும் தலைமுடியுடன் தான் இருந்தார் அப்பொழுது குமரக் கடவுளான அந்த குழந்தையும் இடும்பனை பார்த்து உடல் பலத்தால் உலகில் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் இந்த இடும்பனின் உடல் வலிமையை கெடுத்து அதன் பிறகு இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது அந்த குழந்தை அது உடனே செயல் வடிவம் பெற்றது உடனே இடும்பன் கோபவசப்பட்டான் என்னுடைய குருநாதரான அகத்தியரின் காரியத்திற்கு ஒரு இடைஞ்சல் வருமானால் என்னுடைய உயிரை கொடுத்தாவது அதை நீக்குவேன் யார் நீ வழி தவிர வந்து ஏன் இங்கு தனியாக நிற்கிறாய் என்று இடிமுழக்க குரலில் கேட்டான் இடும்பன் பால தண்டாயுதவாணியோ பதில் சொல்லாமல் புன்முறுவலோ பூத்தார் இடும்பனின் கோபமோ அதிகரித்தது சின்ன சிரிக்கிறாயா என்ன சிரிப்பு மரியாதையாக மலையை விட்டு கீழே இறங்கி போய்விடு நான் யார் தெரியுமா கொலைகாரன் என்னுடைய தொழிலே கொலை செய்வதுதான் போய்விடு இங்கிருந்து என்று உரத்த குரலில் மிரட்டினான் இடும்பன் வாய்த்திருந்தார் வள்ளி மணாளன் அசுரனே நீ கொண்டு வந்த இரண்டு மலைகளும் என்னுடைய இருப்பிடமாகும் உனக்கு வலிமை இருந்தால் இவற்றை கொண்டு போ என்றார் சினத்துடன் சிரிப்பும் வந்தது இடும்பனுக்கு சிறுவனே நல்லவன் ஆனால் வஞ்சனையில் கை தேர்ந்தவன் நீ அதனால்தான் உன்னை கண்டு நானோ பயப்படவில்லை அகத்தியரின் சீடனான நானோ பொறுமையானவன் என்னிடம் இருந்து நீ தப்பித்து விடுவாயா என்று கர்ஜித்தபடி கைகளை பிசைந்தான் பற்களை நெறித்தான் நாக்கு அவ்வப்போது வெளிவந்த உதடுகளை ஈரப்படுத்தியது தலையாட்டியது கண்களோ தீப்பொறிகளை சிந்தியது அவ்வளவுதான் குமரன் மேல் பாய்ந்தான் இடும்பன் அதே வினாடியில் அலறி கீழே விழுந்தான் இதற்கு நான் பொறுப்பில்லை என்பது போல இடும்பனின் உயிரோ அவன் உடலை விட்டு பிரிந்தது மலைகளை கயிறாக சுற்றியிருந்த அஷ்டநாகங்களும் தண்டமும் அங்கிருந்து விலகிப்போய் அகத்தியரிடம் நடந்ததை சொல்லிவிட்டு தங்களுடைய இருப்பிடத்தை அடைந்தன இடும்பன் இறந்ததை பார்த்து இடும்பியோ புலம்பினாள் பெருமூச்சு விட்டாள் கொழுக்கொம்பு இல்லாத கொடி போல துவண்டு கீழே விழுந்தாள் கைகளால் முகத்தில் அரைந்து கொண்டே அழுதாள் அவளுடைய வளையல்களோ நொறுங்கின பெரிய பெரிய யானைகளை பிடித்து புழுவோல நசிக்கு போட்டாள் சிங்கமே அகத்திய முனிவரின் ஏவலுக்கு இதுதானா பலன் நீங்கள் செய்த தவமும் வீணாகி போய்விட்டதா எனக்கு இங்கு யார் துணை அசுரர்களின் குருவான உங்களிடம் அசுரர்கள் கூட சண்டை போட மாட்டார்களே உங்கள் சீடனான சூரபத்மனை தேடி எமலோகம் போய்விட்டீர்களா நீங்கள் எங்கு போனாலும் நானும் தொடர்ந்து வருவேன் என்று புலம்பிய இரும்பியோ தன்னுடைய உயிரை விட தீர்மானித்தாள் அப்பொழுது வடிவேல் இறைவன் விடுவாரா என்ன ஆகாயம் எங்கும் முரசு வாத்தியங்கள் முழக்கம் கேட்டது செக்கச்சிவந்த திருமேனியுடன் கையில் வேலாயுதம் விளங்க முருகபெருமானோ காட்சியளித்தார் தேவர்களோ துதித்தனர் ஆனால் அசுரர்களுக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த தன்னுடைய கணவனை கொள்ளும் தகுதி அசுரர்களை வென்ற அந்த முருக பெருமானை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியாது என்று உறுதியாக நம்பிய இடும்பி சிறுவனின் காலில் விழுந்தாள் அந்த சிறுவனோ மயில் மேல் முருகனாக காட்சி தந்து இடும்பனை எழுப்பினார் இடும்பா இந்த மலையின் இடையில் நீயோ நிற்க வேண்டும் பக்தர்கள் உன்னை போலவே எனக்குரிய வழிபாட்டு பொருள்களை காவடியாக கொண்டு வர வேண்டும் உன்னை முதலில் வழிபட்டு என்னை வழிபட வேண்டும் உன்னை வணங்கியவர்கள் என்னை வணங்கி பயன் பெறுவார்கள் என்று வரமளித்தார் இனநேயர்களே இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா அஷ்ட நாகங்களை கயிறாக்கி இரண்டு மலையையே தூக்கிய இடும்பனை பற்றி மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்